அனைவருக்கும் வணக்கம். எட்டாம் வகுப்பிலிருந்து ஒன்பதாம் வகுப்பிற்கு தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் எங்களது வாழ்த்துக்கள். ஒன்பதாம் வகுப்பில் இயற்பியல் வகுப்பிற்காக அனைவரையும் வரவேற்கின்றேன். ஒன்பதாம் வகுப்பில் இயற்பியலில் முதல் பாடம் திரவ விசைகள். பொருட்களின் தன்மையை வைத்து பொருட்களை திடம், திரவம், வாயு என்று பிரித்தோம். திடம், திரவம், வாயுவின் பண்புகளை நாம் எட்டாம் வகுப்பில் படித்தோம். திடத்திற்கான ஒரு எடுத்துக்காட்டு கல், திரவத்திற்கான எடுத்துக்காட்டு ஒரு தண்ணீர், வாயுவிற்கான எடுத்துக்காட்டு காற்று. இங்கே கொடுக்கப்பட்டுள்ள படத்தை கவனிக்கவும். படத்தில் ஒரு டம்ளரில் பிளேடு மிதங்குவதை காணலாம். அடுத்த படத்தில் கப்பல் தண்ணீரில் மிதங்குவதை காண முடிகின்றது. இதில் எதனால் இது மிதங்குகின்றது என்று எப்போதாவது சிந்தித்ததுண்டா? இதற்கு காரணம் மேல்தள இழு விசை ஆகும். பாருங்கள், நாம் ஒரு சோதனையை செய்து பார்க்கலாம். வாளியில் தண்ணீர் எடுக்கவும். ஒரு பிளாஸ்டிக் குப்பியை நன்றாக அடைத்தவுடன் வாளியினுள் விடவும். தண்ணீரின் மேற்பரப்பில் மிதங்குவதை காண முடிகின்றது. இந்த பிளாஸ்டிக் குப்பியை உள்ளில் அமர்த்தும் போது ஒரு விசையை உணர முடிகின்றது. அதாவது பிளாஸ்டிக் குப்பி உள்ளில் மூழ்கும் போது தண்ணீர் இந்த பொருளின் மீது மேல் நோக்கி ஒரு விசையை செலுத்துகின்றது. இதே போன்று ஒரு பலூன் எடுக்கவும் வாளியை விடவும் மேற்பரப்பில் மிதங்குவதை காண முடிகின்றது. இதை உள்ளில் அமர்த்தும் போது ஒரு விசை மேல் நோக்கி வருவதை நாம் உணர முடிகின்றது. அடுத்ததாக ஒரு பிளாஸ்டிக் பந்தை எடுக்கவும் வாளியினிடவும் மேற்பரப்பில் மிதங்குவதை காண முடிகின்றது. உள்ளில் அமர்த்தும் போது ஒரு விசை மேல் நோக்கி வருவதை நாம் உணர முடிகின்றது. ஒரு பொருள் முழுவதாகவோ பகுதியாகவோ தண்ணீரில் மூழ்கி கிடக்கும் போது அத்தண்ணீர் அதாவது திரவம் பொருளின் மீது மேல் நோக்கி ஒரு விசையை செலுத்துகின்றது. அவ்விசையே மிதவை விசை ஆகும். இப்பொழுது இந்த சிறுவன் ஒரு பொருளை எடுக்க முயல்கிறான். முதல் படத்தில் ஒரு பொருள் தண்ணீரில் இருந்து உயர்த்துவதை போல காண முடிகிறது. இரண்டாம் படத்தில் காற்றில் ஒரு பொருளை உயர்த்துவதை காண முடிகிறது. ஒரு பொருள் தண்ணீரில் உள்ள சமயப்பொழுது தண்ணீரில் உள்ள பொழுது அந்த பொருளின் இடை குறைவானதாகும். அது காற்றில் உள்ள பொழுது அந்த பொருளின் இடை கூடுதலாக உணர்கிறோம். அடுத்த எடுத்து இதற்கான எடுத்துக்காட்டு அன்றாட வாழ்க்கையில் நாம் கிணற்றினில் தண்ணீர் சேர்த்துகின்றோம் அல்லவா? ஒரு பொருள் அதாவது இந்த வாணி தண்ணீரினுள் உள்ள பொழுது அதற்கு எடை குறைவாக உள்ளது. எடை குறைவாக உள்ள சமயத்து நமக்கு இழுப்பதற்கு எளிதாகவும் காற்றில் உள்ள சமயத்து காற்றில் உள்ள பொழுது இங்கு எடை கூடுகிறது. அப்பொழுது அதை இழுப்பதற்கு கடினமாகவும் நாம் உணர்கின்றோம். திரவத்தில் நிலை கொண்ட ஒரு பொருளில் உணரப்படும் இரண்டு விசைகள் பொருள் மீது கீழ் நோக்கி உணரப்படும் எடை, பொருளின் மீது மேல் நோக்கி உணரப்படும் மிதவை விசை. ஒரு பொருள் திரவத்தில் பகுதியாகவோ முழுவதுமாகவோ மூழ்கி இருக்கும் போது அத்திரவம் பொருளின் மேல் நோக்கி ஒரு விசையை செலுத்துகின்றது. இவ்விசை மிதவை விசை எனப்படும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பொருள் தண்ணீரில் அமர்த்தும் பொழுது முக்கி விடும் பொழுது தண்ணீர் அதன் மீது அப்பொருளின் மீது ஒரு விசையை செலுத்துகின்றது. இவ்விசையைத்தான் நாம் மிதவை விசை என்கின்றோம். அடுத்ததாக ஒரு செயல்பாட்டை நாம் செய்து பார்க்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள படத்தை கவனித்தீர்களா?
இதில் ஒரு முள் தராசு காணப்படுகின்றது. இந்த முள் தராசு ஒரு கல் எடுக்கவும் ஒரு கல்லை தொங்க விட்டு அதன் எடையை காற்றில் அளக்கவும். காற்றில் அளந்த பின்னர் அந்த கல்லும் முள் தராசுடன் ஒரு மாலியில் நிரப்பப்பட்ட தண்ணீரில் அமர்த்தி விடவும். அப்பொழுது பொருளின் அதாவது கல் உலோக துண்டு ரெண்டு இரண்டையும் எடுக்கவும். காற்றில் எடை அளக்கவும். தண்ணீரில் அதன் எடையை அளக்கவும். காற்றின் கல்லின் எடை ஒரு நியூட்டன் என்றால் தண்ணீரின் எடை தண்ணீரில் 0.75 நியூட்டன். அதாவது இதன் எடை குறைவு என்பது W1 அதாவது காலம் முதலாவது காலத்தில் உள்ள எடை கழித்தல் தண்ணீரின் எடை 1 - 0.75 நியூட்டன் அதாவது 0.25 நியூட்டன் ஆகும். இது போல உலோக துண்டை எடுத்தோம், அதையும் முள் தராசில் கட்டிவிட்டோம், காற்றில் எடை அளந்தோம். அப்போது 1.5 நியூட்டன். அது தண்ணீரை முக்கி அதன் எடையை அளந்த போது 1.25 நியூட்டன். இத எடை குறைவு எவ்வாறு கணக்கிடலாம்? காற்றில் எடை W1 காலம் 1, தண்ணீரின் எடை எத்தனை 1.25. முதல் காலத்திலிருந்து இரண்டாம் காலத்தை கழித்தால் 0.25 நியூட்டன். அதாவது எடை குறைவு என்பது அடுத்தது எடை குறைவு நமக்கு மிதவை விசை. எடை குறைவு இங்கு மிதவை விசையாக அதாவது தண்ணீரின் உள்ளே ஒரு பொருளை உயர்த்தும் போது காற்றில் உயர்த்தி விடுவதை விட எடை குறைவாக உணரப்படுகிறது என்று நாம் இந்த செயல்பாட்டை மூலம் கற்றோம் அல்லவா? இவ்விசையே மிதவை விசை. இப்போது செய்த சோதனை ஒன்று நினைவு கூர்கள். ஒரு கல்லை எடுத்தோம், முள் தராசில் காற்றின் அதன் எடையை அளந்தோம். பின்னர் என்ன செய்தோம்? அதை தண்ணீரில் மூழ்கி அதன் எடையை அளந்தோம். எடை குறைவை மிதவை விசை என்று கூறினோம். எடை குறைவிற்கான காரணம் மிதவை விசை என்று கூறினோம். இப்பொழுது அந்த சோதனையை மீண்டும் வெவ்வேறு திரவங்களில் நாம் செய்து பார்க்கலாம். 3 முகவைகள் எடுக்கவும். ஒன்றில் தண்ணீர், மற்றொன்றில் உப்பு தண்ணீர், 3வது குடுவையில் மண்ணெண்ணெய். இப்பொழுது முள் தராசில் தொங்கவிட்ட கல்லை சித்திரத்தில் கொடுத்துள்ளது போல செய்து நோக்கவும். அப்போது செய்து பார்க்கவும். அப்பொழுது உணர்வது என்ன? அதாவது திரவம் இங்கே தண்ணீர், உப்பு தண்ணீர், மண்ணெண்ணெய் ஆகும். கல்லில் அதாவது இதன் எடை என்னவென்று பார்ப்போம். தண்ணீரில் கல்லின் எடை 14 என்றால் கல்லிற்கு ஏற்பட்ட எடை குறைவு அல்லது மிதவை விசை என்பது காற்றின் எடை மைனஸ் திரவத்தின் எடை ஆகும். அடுத்தது உப்பு தண்ணீரில் கல்லின் எடை 10 நியூட்டன் என்றால் கல்லிற்கு ஏற்பட்ட எடை குறைவு அல்லது மிதவை விசை 10 நியூட்டன் ஆகும். மண்ணெண்ணெய் அடுத்தது 3வதான திரவம் குடுவையில் உள்ளது. மண்ணெண்ணெய் 17 நியூட்டன் ஆனால் கல்லிற்கு ஏற்பட்ட எடை குறைவு மிதவை விசை 3 நியூட்டன். இந்த 3 அளவையும் பார்க்கவும். கல்லின் எடை திரவத்தில் தண்ணீரில் 14 நியூட்டன், உப்பு தண்ணீரில் 10 நியூட்டன், மண்ணெண்ணெயில் 17 நியூட்டன். கல்லின் எடையோ 20. கல்லின் எடை காற்றில் அளக்கும் போது 20 நியூட்டன் ஆகும் போது திரவத்தில் இவை அனைத்தும் குறைந்து வருவதை நாம் காணலாம். திரவத்தில் அனைத்தும் குறைந்து வருவதை காணலாம். அப்பொழுது கல்லிற்கு ஏற்பட்ட எடை குறைவை நாம் அளந்து பார்த்தபோது தண்ணீரில் 6 நியூட்டன் அதாவது 20 - 14 6 நியூட்டன். கல்லின் எடை 20, இப்போது உப்பு தண்ணீரில் 10 நியூட்டன். அப்பொழுது
ஏற்பட்ட கல்லிற்கு ஏற்பட்ட எடை குறைவு 10 நியூட்டன். அடுத்தது கல்லின் எடை 20 என்றால் மண்ணெண்ணெயில் முக்கி அதன் எடை அளந்த போது 17 நியூட்டன். அப்பொழுது கல்லிற்கு ஏற்பட்ட எடை குறைவு அல்லது மிதவை விசை என்பது 3 நியூட்டன். அதாவது திரவம் ஆகிய தண்ணீர், மண்ணெண்ணெய், உப்பு தண்ணீர் இதன் அடர்த்தியை பார்க்கும் போது தண்ணீரின் அடர்த்தி 1000 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் ஆகும். மண்ணெண்ணெயின் அடர்த்தி 810 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். உப்பு தண்ணீர் என்பது ஏகதேசம் 1025 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். இந்த அட்டவணையை பாருங்கள். இப்போது அடர்த்தி கூடியது எது? அடர்த்தி கூடிய திரவம் உப்பு தண்ணீர் ஆகும். இம்மூன்றிலும் அடர்த்தி குறைந்த திரவம் எது? அடர்த்தி குறைந்தது மண்ணெண்ணெயில். ஒரு கல்லை நாம் முள் தராசில் எடுத்தோம், அதை என்ன செய்தோம்? 3 முகவைகள் எடுத்தோம். ஒன்றில் தண்ணீர், மற்றொன்றில் இரண்டாவது குடுவையில் உப்பு தண்ணீர், மூன்றாவது மண்ணெண்ணெய். இப்பொழுது நடைபெற்றது என்ன? கல்லின் எடை உப்பு தண்ணீரில் குறைந்தது, தண்ணீரில் குறைந்தது, அதுபோல மண்ணெண்ணெயிலும் குறைந்தது. ஆனால் இந்த குறைவு வேறுபாடு நமக்கு காண முடிகிறது. இந்த குறைவின் வேறுபாடு நமக்கு காண முடிகிறது. இதிலிருந்து நாம் என்ன முடிவுக்கு வருவோம்? அதாவது அடர்த்தி என்பது ஒரு காரணி ஆகும். மிதவை விசையின் மீது தாக்கம் செலுத்தும் காரணியின் ஒன்றாகும் அடர்த்தி. திரவத்தின் அடர்த்தி கூடும் போது மிதவை விசை என்னவாகிறது? இங்கு மிதவை விசை ஒன்று கூட, அதை கவனியுங்கள். உப்பு தண்ணீரில் 10 நியூட்டன். அப்பொழுது மிதவை விசை என்ன ஆகிறது? கூடுகிறது. மண்ணெண்ணெய் அடர்த்தி குறைந்த திரவம், மண்ணெண்ணெய் என்பது அடர்த்தி குறைந்த திரவம். இப்பொழுது என்ன நடந்தது என்னவென்றால், எடை குறைவு காற்றின் எடை மைனஸ் திரவத்தின் எடை. அப்பொழுது செய்து பார்க்கும் போது 3 நியூட்டன் மண்ணெண்ணெயில், 3 நியூட்டனும் தண்ணீரில், 6 நியூட்டன் உப்பு தண்ணீரில், 10 நியூட்டன். அப்பொழுது இந்த கணக்கு நாம் ஒப்பிடும் போது இதில் புரிந்து கொள்வது என்ன? அடர்த்தி கூடும் போது உப்பு தண்ணீரின் அடர்த்தி கூடுதல், அதனால் அங்கு மிதவை விசை என்னவாகின்றது? கூடுகின்றது. மண்ணெண்ணெயின் அடர்த்தி குறைவு, அப்பொழுது மிதவை விசை குறைகிறது. அடர்த்தி ஒரு முக்கிய காரணம், மிதவை விசை மீது செலுத்தும் ஒரு முக்கிய காரணி அடர்த்தி என்பதை நாம் புரிந்து கொண்டோம் அல்லவா? இதிலிருந்து நாம் கற்றுக்கொண்டது என்ன? கல்லிற்கு கூடுதல் மிதவை விசை உணரப்படும் திரவம் உப்பு தண்ணீர். கல்லிற்கு மிக குறைந்த மிதவை விசை உணரப்படும் திரவம் மண்ணெண்ணெய். அதாவது திரவங்களின் அடர்த்தி வேறுபடும் போது, மிதவை விசை வேறுபடுகிறது. இந்த கணக்கு ஒப்பிடும் போது நமக்கு புரிந்து கொள்ள முடியும், திரவங்களின் அடர்த்தி வேறுபடும் பொழுது மிதவை விசையும் வேறுபடுகிறது. அதனால் இங்கு நாம் புரிந்து கொண்டது என்ன? அடர்த்தி ஒரு முக்கிய காரணி ஆகும். அடுத்ததாக ஒரே எடையுள்ள செம்புக்கட்டை, இரும்புக்கட்டை எடுக்கவும், முள்தராசு எடுக்கவும், இதன் எடை காற்றில் எடை என்னவென்று அளக்கவும், தண்ணீரில் எடை என்னவென்று அணுகவும். இவ்வாறு நாம் செய்த செயல்பாட்டுகளில் எல்லாம் நாம் புரிந்து கொண்டது என்ன? காற்றின் எடை விட தண்ணீரின் எடை குறைவாக காணப்படும். அதைத்தான் நாம் மிதவை விசையின் காரணம் என்று கூறுகிறோம். அவ்வாறு நாம் இப்ப எடுத்தது செம்பு கட்டையும் இரும்பு கட்டையும், ஒரே எடையுள்ள கட்டை. ஆனால் அதே ஒரே எடையுள்ள செம்பு கட்டையிலும் இரும்பு கட்டையிலும் தண்ணீர் செலுத்துகின்ற மிதவை விசையை, அதாவது இந்த அட்டவணையில் கணக்கிடும் போது, செம்பு கட்டை மற்றும் இரும்பு கட்டையும் காற்றில் அளக்கவும், பின்னர் காற்றில் முதல் காலத்துல நம்ம காற்றில் அளந்து அதன் மதிப்பை எழுத போறோம்,
அடுத்தது தண்ணீரில் எடுத்து அதனோட மதிப்பு எழுத போறோம். இரண்டு கட்டைகளும் ஒரே எடை உள்ளது. ஆனால் செம்பு கட்டை இரும்பு கட்டை ஆகியவற்றின் பருமன் வேறுபட்டு இருக்கிறது. அதாவது செம்பு கட்டை இரும்பு கட்டை இதன் பருமன் வேறுபட்டதை ஒரே எடையுடைய கட்டை. ஆனால் பொருள் செம்பு கட்டையும் இரும்பு கட்டையும் நமக்கு தெரியும். இந்த பொருட்களின் பருமன் வேறுபட்டு இருக்கிறது. செம்பு கட்டையின் பருமன் அதிகமானதினால் மிதவை விசை செம்பு கட்டைக்கு அதிகமாகவும் இரும்பு கட்டைக்கு குறைவாகவும் உணரப்படுகிறது. அடுத்த காரணி அதாவது மிதவை விசையின் மீது தாக்கம் செலுத்தும் ஒரு காரணி அடுத்ததாக நாம் பருமனை எடுத்துக்கொள்கிறோம். இந்த செயல்பாட்டில் பருமன் எவ்வாறு மிதவை விசையின் மீது தாக்கம் செலுத்துகிறது என்பதை புரிந்து கொண்டோம். மிதவை விசை பொருளின் பருமனை சார்ந்திருக்கும் என்று புரிந்து கொண்டோம் அல்லவா? மிதவை விசை பொருளின் பருமனை சார்ந்திருக்கும். அடுத்ததாக நாம் காண இருப்பது அதாவது ஒரு பொருள் திரவத்தில் இருக்கும் போது இது ஒரு பொருள் திரவத்தில் இருக்கும் போது இது இடப்பெயர்ச்சி செய்கின்றது. தண்ணீரை ஒரு வாளியில் தண்ணீர் எடுக்கின்றோம், ஒரு பொருளை உள்ளில் விடுகின்றோம். அப்போது என்ன ஆகின்றது? தண்ணீர் இடப்பெயர்ச்சி ஆகின்றது. அடுத்ததாக நாம் ஒரு செயல்பாட்டை செய்து பார்க்கலாம். கல் இரும்பு கட்டை எடுக்கின்றோம், காற்றில் பொருளின் எடை அளக்கின்றோம். அதாவது கல் காற்றில் உள்ள எடையை அளக்கின்றோம், இரும்பு கட்டையை காற்றில் உள்ள எடையை அளக்கின்றோம். தண்ணீரில் இக்கல்லின் எடை எத்தனை, தண்ணீரில் இரும்பு கட்டையின் எடை எத்தனை என்று அளந்து இரண்டாவது காலத்தில் நிரப்புகின்றோம். எடை குறைவு என்ன என்று பார்க்கின்றோம். இவ்வாறு பொருள் தண்ணீரில் விழும்போது அங்கிருந்து தண்ணீர் இடம்பெயர்ச்சி நடக்கின்றது. இந்த இடம்பெயர்ச்சி நடந்த தண்ணீரை அளக்கின்றோம். அதை நிரம்பி வழிந்த தண்ணீரின் எடை என்று நான்காவது காலத்தில் நிரப்புகின்றோம். இவ்வாறு செய்தபோது நமக்கு என்ன புரிந்தது? ஒரு பொருள் பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ ஒரு திரவத்தில் மூழ்கி இருக்கும் போது அதில் உணரப்படும் மிதவை விசை பொருள் இடப்பெயர்ச்சி செய்கின்ற திரவத்தின் எடைக்கு சமமாக இருக்கும். இதுவே ஆர்க்கிமிடஸ் தத்துவம். ஒரு பொருள் பகுதியாகவோ முழுமையாகவோ ஒரு திரவத்தில் மூழ்கும் போது அதில் உணரப்படுகின்ற மிதவை விசை எவற்றுக்கு சமமாக இருக்கும்? அங்கு இடப்பெயர்ச்சி செய்யப்பட்ட தண்ணீரின் எடைக்கு சமமானதாகும். இதுவே ஆர்க்கிமிடஸ் தத்துவம். இதை கண்டறிந்தவர் யார்? ஆர்க்கிமிடஸ் அறிவியல் அறிஞர் ஆவார். இவர் தெற்கு இத்தாலியின் துறைமுக நகரமான சிராக்யூஸில் 787 BCE ஆர்க்கிமிடஸ் பிறந்தார். இரண்டாம் கெய்ரோ என்ற மன்னரின் காலத்தில் அவர் வாழ்ந்திருந்தார். கெய்ரோ மன்னரின் அறிவுரைப்படி பொற்குள்ளர் ஒரு கிரீடம் உருவாக்கினார். அப்பொற்குள்ளத்தில் கலப்படம் உள்ளதா என்று பரிசோதிக்க மன்னர் ஆர்க்கிமிடஸிடம் கட்டளையிட்டார். இப்பிரச்சனையை ஆர்க்கிமிடஸை கலக்கத்தில் ஆழ்த்தியது. சுத்தமான தங்கத்தை அடர்த்தியை கண்டுபிடிக்க தங்கக்கட்டியின் நிறையை அதன் பருமனால் வகுத்தால் போதும் என்று அவருக்கு தெரியும். ஆனால் கிரீடத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் அதன் பருமனை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பது அவருக்கு கலக்கமாக இருந்தது. ஒரு நாள் குளிப்பதற்காக தண்ணீர் முழுவதும் நிரம்பிய குளியல் தொட்டியில் மூழ்கிய போது தண்ணீர் வழிந்து ஒழுகுவதை அவர் புரிந்து கொண்டார். இதிலிருந்து ஒரு பொருளின் பருமனை கணக்கிட அப்பொருள் இடப்பெயர்ச்சி செய்கின்ற தண்ணீரின் பருமனை கண்டால் போதும் என்று அவர் புரிந்து கொண்டார். அவ்வாறு கிரீடத்தின் பருமனை அறுதியும் கண்டுபிடித்து கிரீடத்தில் கலப்படம் செய்யப்பட்டுள்ளது என்று ஆர்க்கிமிடஸ் உறுதிப்படுத்தினார். இதுவே ஆர்க்கிமிடஸ் தத்துவமாகும். ஒரு பொருள் பகுதியாகவோ முழுமையாகவோ ஒரு திரவத்தில் மூழ்கி இருக்கும் போது அந்த கிரீடத்தை அவர் என்ன செய்தார்? வாளியில் உள்ள தண்ணீரில் மூழ்கினார். அப்போது என்ன சம்பவிச்சது? அங்க தண்ணீர் அவரிடம் அங்கிருந்து தண்ணீர் அங்கிருந்து
அங்கிருந்து இடம் பெயர்ச்சி ஆட்டு அந்த தண்ணீரின் எடையை அளந்தார். அதுவே கிரீடத்தின் எடை. ஒரு பொருள் பகுதியாகவோ முழுமையாகவோ ஒரு திரவத்தில் மூழ்கி இருக்கும் போது அதில் உணரப்படுகின்ற மிதவை விசை என்பது அங்கு இடப்பெயர்ச்சி செய்கின்ற திரவத்தின் எடையை சமமாகும். இதுவே ஆர்க்கிமிடிஸ் தத்துவம். இன்றைய வகுப்பிலே நாம் படித்தது என்ன? முதலாவதாக திரவ விசைகள் என்ற தலைப்பில் திரவம் என்றால் என்ன, அதன் எடுத்துக்காட்டுகள் என்ன என்று பார்த்தோம். அடுத்ததாக மிதவை விசைக்கான செயல்பாட்டினை கண்டோம். செயல்பாடுகள் வேறு விதமாக செய்து நோக்கவும் செய்து பார்க்கவும் செயல்பாட்டை வேறு விதமாக ஒரு வாளியில் பிளாஸ்டிக் பாட்டிலில் உள்ள போட்டோம் இல்லையா, அது மாதிரி வாளியில் தண்ணீர் எடுக்கவும் பலூன் பால் அதுபோல எடுத்து பார்க்கலாம். அப்போ இங்கே ஒரு பொருள் உள்ளில் முக்கி விடும்போது அது மேலே எழுவதை காண முடியும், அதாவது உங்களுக்கு உணர முடியும். இது மிதவை விசை. அதாவது முதலாவதாக மிதவை விசை என்றால் என்ன என்று படித்தோம். அதற்கான அட்டவணை அதாவது தராசு எடுத்தோம், முள் தராசு எடுத்தோம், அதில் கல்லை தொங்க விட்டு அதன் எடை காற்றில் என்ன தண்ணீரில் என்ன அவற்றை வேறுபட்டிருக்கும் எடையை நாம் உணர்ந்தோம். அதுவே மிதவை விசை. அதாவது மிதவை விசையை எவ்வாறு அளக்கலாம் என்பதை கண்டோம். அடுத்ததாக மிதவை விசை மீது செலுத்தும் காரணிகள் என்னவென்ன? முதலாவதாக அடர்த்தி. திரவத்தின் அடர்த்தி ஒரு காரணியாகவும் அடுத்தது பொருளின் பருமன் ஒரு காரணியாகவும் பார்த்தோம். திரவத்தின் அடர்த்தி பொருளின் பருமன். அடுத்ததாக ஒரு பொருள் திரவத்தில் முக்கி விடும்போது அந்த பொருள் இடம்பெயர்ச்சி செய்கின்ற தண்ணீரின் எடை, அதுவே மிதவை விசை என்று மூன்றாவதாக பார்த்தோம். இவ்வாறு மிதவை விசை என்றால் என்ன என்றும் அது மீது செலுத்தும் காரணிகள் என்னவென்றும் நாம் புரிந்து கொண்டோம் அல்லவா? இது சம்மந்தமா ரெண்டு கேள்வியும் கூட நம்ம ஹோம்ஒர்க்கா செய்துட்டு வரலாம். ஒரு பொருள் எடை காற்றில் அளவிடும் போது 240 நியூட்டன் என்றும் தண்ணீரில் அளவிடும் போது 190 நியூட்டன் என்றும் கொடுக்கப்பட்டுள்ளது. அவ்வாறென்றால் மிதவை விசை எத்தனை? பொருளின் எடை காற்றில் 240, பொருளின் எடை தண்ணீரில் 190. அப்ப எடை குறைவு எத்தனை? 240 கழித்தல் 190, 50 நியூட்டன். இவ்வாறு நாம் கணக்கு செய்தோம் அல்லவா? அடுத்த இரண்டு கணக்குகள் வீட்டில் ஒரு அசைன்மெண்ட் போல செய்து நீங்கள் அறிவியல் குறிப்பேட்டில் எழுதி வரவும் எழுதி கொள்ளுங்கள். ஒரு பொருளின் எடை காற்றில் அளவிடும் போது 150 நியூட்டன் என்றும் அப்பொருள் உணரப்படும் மிதவை விசை 30 நியூட்டன் என்றால் அப்பொருளின் திரவத்தில் எடை கணக்கிடவும். திரவத்தில் எடை கணக்கிடவும். அடுத்ததாக ஒரு பொருளின் எடை திரவத்தில் அளவிடும் போது 100 நியூட்டன், அப்பொருள் உணரப்படும் மிதவை விசை 20 நியூட்டன் என்றால் அப்பொருள் காற்றில் எடை எவ்வளவு? அப்பொருளின் காற்றில் உள்ள எடை எவ்வளவு? இந்த கணக்கு ஒன்று செஞ்சு பார்க்கும்போது இந்த ஃபார்முலா என்னங்கிறது நமக்கு நல்லா புரியும். எல்லாரும் எழுதியிருப்பீங்க. இது இவன் அறிவியல் குறிப்பேட்டில் எழுதி வாங்க. அடுத்த கிளாஸ்ல இதனோட தொடர்ச்சியை நாம் காணலாம். நன்றி. மீண்டும் அடுத்த கிளாஸ்ல சந்திக்கிறேன்.